நம்ம பார்க்க போறது ருபாக் ஸ்டோரி. போக்கோ ஹாயா நடந்து வந்துட்டு இருக்காரு நம்ம ராய் ஸ்டார். போடா வெண்ண டேய் செத்த பையல. அந்த நேரத்துல நம்ம ஃபர்ஸ்ட் என்ட்ரி கொடுக்காரு. ஃபர்ஸ்ட் லைட்டோ டேய் நில்ரா சோக்கர் தம்பி. ருபாக்கோ என்னடா வேணும் உனக்கு, ஏன்டா வழிய மறைக்கிற? ஃபர்ஸ்ட் லைட்டோ நீ எங்கட சண்டை போடணும். ருபாக்கோ சரி வா சண்டை போட்டு பார்க்கலாம். ருபாக்கோ நம்ம ஃபர்ஸ்ட் லைட் மேல நெஞ்சிலேயே ஒரு குத்து குத்துறாரு. ஓங்கி ராய் ஸ்டாரோ என்ன சத்தம் திரும்பி பாத்துட்டு இருக்காரு. ஃபர்ஸ்ட் லைட் நீ என்னடா அடிச்சுன்னு சொல்லிட்டு நக்கலா சிரிச்சுக்கிட்டு இருக்கான். அப்புறம் என்ன ஆச்சு? ஃபர்ஸ்ட் லைட்டோ நம்ம ருபாக்க தலையில அடிச்சு கீழே படுக்க போட்டுட்டான். அப்பதான் ஒருத்தர் என்ட்ரி. அடா யாரு? அட நம்ம ராய் ஸ்டார். இவரு அந்த கதை ஹீரோவா? இல்ல போக போகதான் தெரியும் இந்த கதைக்கு யாரு ஹீரோ. நம்ம ஃபர்ஸ்ட் லைட் சமத்தியா அடிச்சிடறான் ராய் ஸ்டாரு. இதெல்லாம் பாத்துடுறான். உனக்கு என்ன பிரச்சனை? வர்றங்க போறங்கெல்லாம் வம்பு பண்ணிக்கிட்டே இருக்க, இதுதான் வேலையா? இல்ல இல்ல இந்த மாதிரி நீ இனிமே பண்ண உடம்புல உயிர் இருக்காதுன்னு நம்ம ராய் ஸ்டார் சொல்றோம். ஃபர்ஸ்ட் லைட்டோ இனிமே நான் இப்படி பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு மன்னிப்பு கேக்குறேன். அப்ப நம்ம ராய் ஸ்டார் நம்ம ரூபாவுக்கு தெரியுமா இவங்க ரெண்டு பேரும் ஃப்ரெண்டா? அப்படியெல்லாம் இல்ல. நம்ம ராய் ஸ்டார் தகுதி என்னன்னு பாக்கவே மாட்டான். அவங்க ஒரு கஷ்டத்துல இருக்கானா இவன் தான் முதல்ல போய் நிப்பான். ருபாக்கோ என்னை காப்பாத்துக்கு ரொம்ப தேங்க்ஸ்னு சொல்றான். இனிமே நீ யார்கிட்டயும் அனாவசியமா பேசாதவங்க வேலையை மட்டும் பாருன்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்ப. ஃபர்ஸ்ட் லைட்டோ ஒரு பொண்ணு கூட ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கான். ஆடமோ அதை பார்த்துட்டு இது ருபாக்கோட ஆளாச்சேன்னு பதறான். ஆடமோ ருபாக்கு உடனே கால் பண்றான். சொல்றான், மச்சான் என்ன விஷயம், திடீர்னு கால் பண்ணிருக்கேன் ஏன்? காப்பாத்த இல்ல இல்ல இது ரொம்ப தப்பா இருக்கு. எனக்குன்னு இருந்த ஒருத்தையும் என்னையே ஏமாத்திட்டு போயிட்டா. இனி என்ன பண்ண போறாரு நம்ம ருபாக்கு? இனி எனக்குன்னு யாருமே இல்லைன்னு சொல்லிட்டு ரொம்பவும் அழுதுகிட்டே அந்த இடத்த விட்டு போய்கிட்டு இருக்காரு. இனி இங்க என்ன நடக்க போகுது? ருபாக்கும் அந்த பொண்ணு நினைச்சு சூசைட் பண்ண போயிட்டான். எதுக்கு சூசைட் பண்ண போற? எல்லாமே அந்த பொண்ணு நினைச்சுதான். இனி நான் இருந்து என்ன பண்ணுவேன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து சூசைட் பண்ண போறான். அப்ப சூசைட் பண்ணிட்டானா? இவன் ஏன் சூசைட் பண்ணணும் அந்த பொண்ணு பண்ண தப்புக்கு? இல்ல என்ன பண்ணா? அப்ப சூசைட் பண்ணிக்கலையா? இல்ல அப்பதான் ஒரு சத்தம். அடா யாரு? நம்ம ராய் ஸ்டாரு. ராய் ஸ்டாரோ தம்பி அங்க என்ன பண்ற? உனக்கான இடம் இங்க இருக்கு. உனக்கான நேரம் இனிமேதான் ஆரம்பிக்கு. இனிமேதான் நீ ரிவெஞ்ச் பண்ற டைம். ருபாக்கும் அந்த இடத்த விட்டு எயில இறங்கி வந்துடுறேன். இனிமேதான் கதை சூடு பிடிக்க போகுது. ராய் ஸ்டாரு வேற லெவல்ல. ஒரு உசிரியே காப்பாத்திட்டார்ல. அதான்ப்பா ராய் ஸ்டாரு. எல்லாம் சரி, ருபாக்கு சூசைட் பண்ணோம்னு நம்ம ராய் ஸ்டாருக்கு எப்படி தெரியும்? எல்லாமே நம்ம ராய் ஸ்டாருக்கு தான் தெரியும். என்ன சொல்றீங்க? ருபாக்கு கிட்ட ஃபர்ஸ்ட் லைட் சண்டை போட்டது, அந்த பொண்ணை லவ் பண்ணது எல்லாமே தெரியும். யாருக்கு தெரியும்? நம்ம ராய் ஸ்டாருக்கு தான். அவனுக்குன்னு யாருமே இல்ல. அவன் இந்த மாதிரி சூசைட் தான் பண்ணுவானு எனக்கு தெரியும். இதனால தான் ராய் ஸ்டார் அங்க வந்தாரா? இப்பதான் ருபாக் ரிவெஞ்ச் ஸ்டோரியே ஆரம்பிக்குது. ஓடு ஓடு நிக்கமா ஓடு. உன்னை அடிச்ச ஃபர்ஸ்ட் ரைட்டா? இல்ல உன்னை ஏமாத்தின உன்னுடைய காதலிக்காகவா? சாவுக்கே சவால் விட்ட அந்த துணிவுக்காகவா? பத்தல பத்தல இன்னும் வேகமா. உனக்காக இனிமே யாரும் வரமாட்டாங்க. இதெல்லாம் பத்தாது. இன்னும் இன்னும் உன்ட நிறைய எதிர்பார்க்கறேன். சரி, இதெல்லாம் ஏன் பண்ற? எதுக்காக பண்ற? உன்னைய ஏமாத்தின அந்த காதலிக்காகவா? இல்ல உன்னைய அடிச்சு படுக்க போட்ட அந்த ஃபர்ஸ்ட் லைட்டுக்காகவா? உன்னுடைய திறமை என்னன்னு உனக்கு மட்டும் தான் தெரியும். அதை வெளியே கொண்டு வா, கொண்டு வா. பத்தாது பத்தாது. ராய் ஸ்டார் ராவ் உன் திறமை என்னன்னு நான் இப்ப பாக்குறேன். இந்த மாதிரி நீ ஃபைட் பண்ண அவன் மேல நீ ஒரு அடி கூட அடிக்க முடியாது. உனக்கு இன்னும் வேகமா உன்னால எவ்வளவு முடியுமோ அவ்வளவுக்குள்ள பயிற்சி பண்ணு, ட்ரைனிங் எடு. உன்னைய விட பலமானவங்க யாருமே இல்ல. சரி இப்பவா ஃபைட் பண்ணி பார்க்கலாம். ருபாக்கோ ராய் ஸ்டார் அடிச்ச அடியெல்லாம் தடுத்துட்டு நம்ம ராய் ஸ்டார் மேலேயே ஒரே ஒரு எத்து. ருபாக்கோ எது வந்தாலும் ஃபைட் பண்ற அளவுக்கு திறமைய வளர்த்துக்கிட்டேன். ஆனா ஒண்ணு என்ன பிரச்சனை? ஃபர்ஸ்ட் லைட் கூட சண்டை போடுறது சாதாரணமானது இல்ல. சண்டை பயங்கரமா ஆரம்பிச்சிடுச்சு. நெஞ்சாவும் எதுக்கும் சளைச்சதுன்னு சொல்லிட்டு ருபாக்க பயங்கரமா அடிக்கிறான். ஆனா ருபாக்கும் என்னால அவனை அடிக்க முடியும்னு சொல்லிட்டு சண்டைக்கு மறுபடியும் எழுந்துச்சு வாரான். ருபாக்கோ நெஞ்சாவை தூக்கி படுக்க போட்டுறான். அட நான் இது எதிர்பார்க்கவே இல்லையே.
திடீர்னு நிஞ்சாவும் எந்திரிக்க ஆரம்பிச்சிட்டான். அட அட, இனி என்ன நடக்க போகுது? நிஞ்சாவோ நம்ம ரூபோக்கு அடிக்க பறந்து வந்துட்டு இருக்க. ரூபோக்கு அடி வாங்கிட்டானா? அப்படிலாம் இல்ல, நம்ம ரூபோக்கு துள்ளி குதிச்சு தப்பிச்சிட்டான். எதுக்கு சளைச்சதுல இல்ல நம்ம ரூபோக்கு. நிஞ்சாவோ, உன்னைய நான் சாதாரணமா நினைச்சிட்டேன், உன்னைய நான் ரெண்டு தட்டு தட்டி படுக்க வச்சலாம் நினைச்சேன். ஆனா நீ இவ்வளவு தைரியமா சண்டை போடுவா நான் எதிர்பார்க்கவே இல்லை. அப்புறம் என்ன ஆச்சு எங்க? நிஞ்சாவோ நம்ம ரூபோக்க பயங்கரமா அடிக்க ஆரம்பிச்சான். நம்ம ரூபோக்கால ஒண்ணுமே பண்ண முடியல. அவ்வளவுதானா நம்ம ரூபோக்கதை முடிஞ்சதா? இல்ல, இனிமேதான் ஃபைட்டே ஆரம்பிக்க போகுது. பயங்கரமா நிஞ்சாவோ என்னைய அடிக்க இந்த சின்ன பையனை கூட்டு வந்தா இப்படிதான் இருக்கும். என்னைய அடிக்க இனிமே யாரு இருக்கா? அப்பதான் நம்ம ரூபோக்கோ எந்திரிக்க ஆரம்பிச்சுட்டான். டேய் கண்ணா, உனக்கு அப்பனுக்கு அப்பன் எப்போதும் இருப்பான்டா. ரூபோக்கோ நம்ம நிஞ்சாவோட கழுத்தையே உடைச்சிட்டான்டா. ராய் ஸ்டாரோ, இப்பதான் நீ முழு வித்தியை இங்க காட்டியிருக்க. ரூபோக்கு இந்த போட்டியில ஜெயிச்சிட்டான். இனி என்ன ஆக போகுது? இனிமே அடுத்த ரூபோக்கோட டார்கெட் யாருங்க? நம்ம ராய் ஸ்டாரோ ரூபோக்கும் போட்டில் போய்கிட்டே இருக்காங்க. எங்க தப்பா போறாங்க? சம்பந்தம் இல்லாம போய்கிட்டு இருக்காங்கப்பா. இல்ல, ஒரு பொருள் பார்க்க போறாங்க. என்ன பொருள்? எதுக்கு? ரூபோக்கோ இப்ப பெரிய ஃபைட்டர் ஆயிட்டான். இப்போ அவன் டார்கெட் என்னவா இருக்கும்? எல்லாரும் கமாண்ட்ல சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் அலைட்லாம் அவ்வளவு சாதாரணமா தொட முடியாது. ஏன்னா அவன் பல கை பார்த்தவன். அதனால ராய் ஸ்டாரோ ரூபோக்கு உனக்கு இன்னும் பவர் தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு அதனாலதான் இந்த கோட்டைக்கு வந்திருக்காங்களா? ஆமா, நீ சரியா சொன்ன. சரி ராய் ஸ்டார், எனக்கு ஒரு பொருள் காட்டுற சொன்னிய. எங்கடா? இங்க பாருடா ரூபோக்கு. இந்த பொருள் எனக்கு? ஆமா, உனக்கு தான். இந்த சூட்டை நான் ரொம்ப நாள பாதுகாத்து வச்சிருக்கேன். ஆனா இப்போ அது ஒண்ணுது. இனிமே நீ ஃபைட் பண்றதா இருந்தா இந்த சூட்டை போட்டு தான் நீ ஃபைட் பண்ணணும். ரூபோக்கோ ராய் ஸ்டார் சொன்ன மாதிரியே அந்த சூட்டை போட்டு வந்துகிட்டு இருக்கான். ஃபர்ஸ்ட் லைட்டோ தான் ஆள் சண்டை போடுறத லைவ்ல பாத்துக்கிட்டு இருக்கான். அப்புறம் என்ன நடக்க போகுது? ரூபோக்கு தான் சண்டை போடுறான்னு நம்ம ஃபர்ஸ்ட் லைட்டுக்கு தெரியாது. ஃபர்ஸ்ட் லைட்டோ யார்? அந்த கோமாளி கோட் சூட் போட்டுலாம் பயங்கரம் அடிக்கான். யாரா இருக்கும் இவன்? சுத்தி உள்ளவங்கன்னா ரூபோக் ரூபோக்குன்னு கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. டேய் நீயா? நீ என்கிட்ட அடி வாங்கினவன வச்ச? நீ எல்லாம் கோட் சூட் போடுற அளவுக்கு பெரிய ஆளாயிட்டியா? ரூபோக்கோ சும்மாவே பொழந்து கட்டுவான். ஆனா அவன் போட்டுக்கு சூட்டை வச்சு அடி தூள் பட்டைய கிளப்புறான். டேய் தம்பி எந்திரிடா. ஃபர்ஸ்ட் லைட்டோ நான் கத்து கொடுத்த வித்தை இப்ப காட்டுறா நீ. அப்பதான் திடீர்னு கீழே இருந்து எந்திக்க ஆரம்பிச்சான். இதைத்தான் நான் எதிர்பார்த்தேன். வாடா வாடா, நான் அப்பதான்டா ஜெயிக்க போறோம். அடே நீ ஃபர்ஸ்ட் லைட் சிஷியன் காட்டணும்டா. ரூபோக்கோ பயங்கர வேகமா வந்துகிட்டு இருக்கான். எனிமி அடிக்கிறதுக்கு நடந்ததே வேற. ரூபோக்கு காலை வச்சு ஒரு எத்து. அப்புறம் என்ன ஆச்சு? ஃபர்ஸ்ட் லைட்டோட ஆளோ பயங்கர ஹைட்டா பறந்து வந்துகிட்டு இருக்கான். என்னடா இது, பயங்கரமா வளருதானா? ரூபோக்கதை முடிஞ்சதா? அப்படிலாம் இல்ல, இனிதான் ஒண்ணு இருக்கு. எல்லா பாட்டையும் பிளேலிஸ்ட்ல போட்டிருக்கேன், செக் பண்ணி பார்த்து வந்துருங்க. ஃபர்ஸ்ட் அல்ட்டோட அளவு பறந்து வந்துகிட்டு இருக்கான். ரூபோக்கோட கதை முடிஞ்சதா? இல்ல, அப்படிலாம் ஒண்ணுமே இல்ல. ரூபோக்கோ தான் போட்டிருந்த சூட்டோட பவரை இனிமேதான் காட்ட போறான். ரூபோக்கோ எந்திரிச்சு வந்து நம்ம பஸ்டலோட ஆளை சமத்தி அடிக்க ஆரம்பிச்சுட்டான். பஸ்டலைட்டோட ஆளோ எந்திரிச்சு ஒரு அடி கூட அடிக்க முடியல. அந்த அளவுக்கு ரூபோக்கு பவர் வந்து. இதெல்லாம் இவனால எப்படி முடிஞ்சது? எல்லாம் நம்ம ராய் ஸ்டார் கொடுத்த சூட்டு தான்ப்பா. என்ன நடந்துகிட்டு இருக்கு? மறுபடியும் எந்திரிச்சு வரப்போறானா? ஆமா, எந்திரிச்சு வரப்போறான். இல்ல, அப்படிலாம் இல்ல. இனிமேதான் நம்ம ரூபோக்கோட அடியே இருக்கு. ரூபோக்கோ தான் காலை வச்சு ஒரே எத்து. அவ்வளவுதான், நம்ம பஸ்டலோட கதை முடிஞ்சது. இனிமே அடுத்த டார்கெட் யாரு? ஃபர்ஸ்ட் லைட்டா? இனிமே அடுத்த ஃபைட் யார் கூட? கமாண்ட்ல சொல்லுங்க. ராய் ஸ்டார், நீ சமையா பண்ண. அத பார்த்துட்டு இருந்த ஃபர்ஸ்ட் லைட்டோ என்னையே அசிங்கப்படுத்திட்டானே. இனிமே அடுத்த ஃபைட் வரப்போதா? இல்ல, பெரிய ஃபைட்டா வரப்போகுது. சரி, எல்லாம் சரி. ஒரு பெரிய ஃபைட் இருக்குன்னு சொன்னீங்களே, எங்க ஃபைட்டு? அப்படிலாம் ஒரு ஃபைட்டு கூட இல்லை இந்த வீடியோல. என்ன உளர்றீங்க? ரூபோக்குங்கிறவன் ரொம்ப நல்லவன். அவன் நினைச்சா இப்ப யார வேணாலும் அடிச்சிடலாம். ரூபோக்கோ எல்லாத்தையும் மறந்துட்டு எப்பவும் போல வாழ ஆரம்பிச்சுட்டான். அப்பந்தான் அதிகமா பாச வச்சு அவன் லவ்வரை பாத்துறான். ஏய் அங்க பாருடி, என் கூட சண்டைக்கு வர பயந்தவன். என்னாச்சு? ரூபோக்கு சண்டை கூட பயந்துட்டானா? ஆமா, பயந்துட்டான். ரூபோக்கு நினைச்சா எப்பவோ ஃபர்ஸ்ட் எலி பாட்ஸ் அடிச்சிருப்பான். ஆனா அது எதுவுமே பண்ணல நம்ம ரூபோக்கு. ஒருத்தன் நம்மளை அடிச்சுட்டா அவனை திருப்பி அடிக்கணும் வெறியில இருந்த நம்ம ரூபோக்கோ இப்போ மிகப்பெரிய பணக்காரனா மாறிட்டான். இது எல்லாமே நம்ம ராய் ஸ்டார் கத்து கொடுத்த வித்ததான். நம்ம ரூபோக்கை பார்த்து நம்ம ஃபர்ஸ்ட் எலி பாட்ஸ் ரொம்ப பொறாமப்பட ஆரம்பிச்சிட்டான். ஏன், எதுக்காக? எல்லாமே அவன் வச்சிருந்த அந்த காருக்காக தான். அது மட்டும் இல்ல, நம்ம ரூபோக்கோட கேரக்டரும் நம்ம ஃபர்ஸ்ட் எலி பாட்ஸ்க்கு பிடிச்சிடுச்சு. வாழ்ந்தா இவனை மாதிரிதான் வாழ்ந்து சொல்லி ரொம்பவும் பொறாமல பார்த்து